தெனோ எரும சத்தத்தை கேட்டு தான் கண்ணை முழிச்சிருக்கேன். இன்னைக்கு தான் ஒரு நல்ல பாட்டு சத்தம் கேட்டு கண்ணை முழிச்சிருக்கேன். இரு பக்கத்துல ஊத்திட்டு வந்துறேன். குட் மார்னிங். என்ன எலிங்களா? அங்க காலி பண்ணா நீங்க வந்து தங்கிட்டீங்களா? இங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அழறது தள்ளறதா? அழறது தள்ளறதா? அப்படினா? அதே சீனுகள் அள்ளி சினிமாவை தள்ளறத பத்தி சொல்றான். சினிமா? ஐ அம் டைரக்டர். யார் ஹீரோ? என் பிரைன் தான் எனக்கு ஹீரோ. சின்ன களிமண் கிடைச்சா கூட அதை செதுக்கி செதுக்கி சினிமாவாக்கி கனெக்ஷன் கொடுத்துருவேன். யார் இந்த களிமண்? வேற யாரு? கோமதி அண்ணன் தான். பச்சை களிமண். இவர அந்த களிமண். என்னடா? நான் வர்றேன், எனக்கு போட்டு விட்டுறா. ஹாய் களிமண். உலகத்துல இருக்கிற எந்த ஒரு மிருகமும் அடுத்த மிருகத்தோட பால குடிக்கிறதே இல்ல. ஆனா மனுஷன் மட்டும் தான் கேன்ல கறந்து வந்து வித்துக்கிட்டு இருக்கான். அதையும் சொட்டு சொட்டா விட்டுகிட்டு இருக்கான். சரியான அளப்பா நீ எல்லாம். இதெல்லாம் தாய்ப்பால் மாதிரி வேஸ்ட் பண்ண. மொட்டி அடிச்சு கோம் எடுத்து கட்டினா அப்படியே பழனி ஆண்டிதான் அபிஷேகம் அசல் வழிகிறாரு. எவ்வளவு வாட்ட சட்டமா என்ன சுட்டா டியோ டியோ எட்டி புதிக்கிறது எவ்வளவு கேவலப்பட்ட என்கிட்ட வந்து ஐடியா கேக்குறது. ஒரு சகவாசமே வேணாம் போனா. சரி விட்டு எங்கிட்ட ஒரு கற்பனை ஃபேக்டரி எங்கிட்ட அங்க ஐடியா கேட்டுக்கிறேன். ஏ பீம்பாய், என்ன பார்த்து சிரிச்ச பொண்ணுங்களை பழி வாங்கணும் என்ன செய்யலாம்? ரொம்ப சிம்பிள்னே, ராத்திரி அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் ரோப்பை கட்டி கீழே குச்சி ரேப் பண்ணிருங்க. குட் ஐடியா. டேய் நீ வில்லனா ஹீரோவா? நான் லேட்டஸ்ட் வில்லன். வில்லனா? ஆமா. நான் எத்தனை சினிமா படம் பார்த்திருக்கேன், அதுல பெரிய பெரிய பங்களாவில் தான் வில்லன் தங்கி இருப்பான். சுத்தியும் பூனைப்படம் வச்சிருப்பான். அங்க ஸ்விமிங் பூல்ல குளிச்சுக்கிட்டே தண்ணி அடிப்பான். எம்பிஸ்ல இருந்து எம்எல்ஏஸ்ல இருந்து சிஎம்ல இருந்து இவனை கண்டாலே பயப்படுறாங்க. இவனுக்கு யாரையாவது பிடிக்கலன்னு வச்சுக்க துப்பாக்கியால துமையில சுட்டி விட்டு புகைய அப்படி ஊதுறான். வாழ்க்கை புரடிச்சு போச்சுன்னு வச்சுக்க பல பெண்களோட சல்லாபிக்கிறான். கேக்குறதுக்கு ஜாலியா இருக்குதுல்ல. ரஜினிகாந்த் சத்யராஜ் எல்லாம் வில்லனா இருந்து ஹீரோவானவங்க தான். அதனால ஐ வாண்ட் டு பி எ வில்லன். எஸ் ஆனா ஹீரோ அப்படியா? தேர் விளக்கில தான் படிக்கணும், போட்ட சட்டியே போடணும், வீட்டுல குடிக்கிறது கஞ்சியே இருக்காது, தங்கச்சி கல்யாணத்துக்கு பணமும் இருக்காது, இதுல காதலிச்சு பொண்ணு வேற கல்யாணம் பண்ணணும், கடைசியில படம் முடியும் போது வந்து வில்லன் ஒரு குத்து விட்டு போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பாரு. இந்த வேலை எனக்கு வேண்டாம். என்ன இவ்வளவு விவரமா பேசுறேன், விட்டா கையோட்டு போயிருவான் போல இருக்க. என்ன மாப்பிள, மாமா ஏதோ கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன், அதை பண்ணி தப்பா எடுத்துக்கிட்டியா? இப்போ மாமனுக்கா நீ ஹீரோவாரு, உனக்கா நீ வில்லனாரு. Yeah.
என்ன செய்யும் போய் தொலைக்க வேண்டியதானே வீட்டுக்குள்ள வர பொருள் அத்தனையும் வெளியில போகாம பத்திரமா பாதுகாத்துறேன். ஆனா வாய்க்குள்ள போறதெல்லாம் வெளியில போயிருதே. தேவர் மகன் படத்துல நான் கொடுத்த பால் எல்லாம் ரத்தமா போகுதேன்னு சொன்ன மாதிரி நான் தின்னதெல்லாம் வெளியில போயிருதே. ஏ மாமா, காசு செலவு பண்ணி படம் எல்லாம் பாக்குறீங்களா? யாரு டென்ட் கொட்டாய்காரனுக்கு எதுக்கு ட்ரில் மாஸ்டர் கட்டி வச்சேன்? குடும்பத்தோட ஓசில படம் பாக்குதானே? ஆஹா, போதும் போதும், உங்க கஞ்ச பெருமை. சரி, இந்த கஷாயத்தை குடிங்க. கஷாயத்துக்கு வேஸ்ட் வச்ச அத பிரிச்சு தீந்து போச்சுல, கொண்டு போய் ஏ நாலு நாள் கழிச்சு குடிச்சுக்கலாம். வேஸ்ட் பண்ணாதீங்க. பாட்டி, இவங்க தான் டீச்சர். ஹலோ ஆண்டி. வணக்கம் டீச்சர் அம்மா. ஐயோ, அது என்னோட அக்கா. அதோ அம்மா தான் டீச்சர். வணக்கம் அம்மா. என்ன அப்படி பாக்குறீங்க டீச்சர்?